தாயகம் திரும்பிய மலையக தமிழருக்கான இயக்கத்தின் சார்பில் இன்றைய தினம் கருத்தரங்கம் நடத்தப்பட்டு அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஈழத்தில் இருந்து வந்த 1983 பிறகு வந்த தமிழர்களில் மலையக தமிழர்களும் அடங்குவார்கள். இந்த மலையக தமிழர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இன்னும் வழங்கப்படவில்லை, அதேபோல் ஏற்கனவே அதற்கு முன்னாலே இங்கே வந்து நீலகிரி போன்ற மலையக பகுதிகளிலே குடியேறிக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு இருக்கின்ற நிலப்பட்டா உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்று இனம் பிரித்து ஆய்வு செய்து அதற்கான அறிக்கையை தருமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு குழுவினை அமைத்து அந்த குழு 2 வாரங்களுக்கு முன்னால் அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அந்த அறிக்கையில் முகாமில் இருக்கின்ற மலையக தமிழர்களுக்கு எத்தனை பேருக்கு இன்னும் குடியுரிமை வழங்கப்படாமல் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதில் அட்டவணைப்படுத்தியிருக்கிறார்கள். தமிழக அரசு எப்படிப்பட்ட இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறதோ அதே போல் இலங்கையிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இலங்கை அரசின் சார்பில் ஒரு ஆய்வறிக்கையை தயார் செய்து அந்த 2 அறிக்கையையும் ஒப்பீடு செய்கிற போது ஏறத்தாழ ஒரே மாதிரியான எண்ணிக்கை, ஒரே மாதிரியான ஆய்வறிக்கைகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2 வாரங்களுக்கு முன்னாலே அந்த அறிக்கையை பெற்றிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை இடத்திலே போய் தந்திருக்கிறார்கள். நீலகிரியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நான் அந்த மக்களோடு நேரடியாக தொடர்பில் இருப்பவன், அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவர்களோடு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் அறிந்தவன் என்கிற முறையில் இந்த ஆய்வறிக்கை சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் நானும் கலந்து பேசி உரிய தீர்வை எட்டுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எல்லா முயற்சிகளும் எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உயர்மட்ட குழுவை அமைத்து முதன் முதலாக மலையக தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் எப்படிப்பட்ட நிவாரணத்தை வழங்கலாம் என்று ஒரு குழுவை அமைத்து அந்த ஆய்வறிக்கையை பெற்றிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த குழுவை அமைத்த தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற பரிந்துரைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு எல்லா முயற்சிகளையும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக எடுப்போம் என்கின்ற அந்த உறுதியை இன்றைக்கு மக்களிடத்தில் இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக வழங்கியிருக்கிறோம். அதை நிறைவேற்றும் இந்த திடீர்னு ஞானோதயம் வந்திருக்கு, எவ்வளோ நாளைக்கு பார்ப்போம். ஒத்துக்கிறாருல அவருக்கு, இது சிறுபான்மை மக்களுக்கு அவர் எதிரியாக தான் இருந்தாலும் ஒத்துக்கிறாருல. சொல்றது சரியா தப்பு மக்களுக்கு கேட்டு சார், அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் அருகதல்லன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி